ஒன்றே அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஜேஇடிபி பிளான்டேஷன், ஸ்ரீலங்கா பிளான்டேஷன் தோட்டங்கள் இன்று எவ்வாறு நிலைமையிலே இருக்கின்றது என்பதை கருத்திலே கொண்டு இந்த தனியார் துறை தோட்டங்களை எடுப்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். தனியார் துறை தோட்டங்களை அரசாங்கம் எடுத்து இதை நடத்த முடியுமா என்பதை அவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். நாங்கள் ஏற்கனவே தமிழ் முற்போக்கு கூட்டணி ஐக்கிய தேசிய கட்சியுடன் சேர்ந்து செயல்படுவதாக நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். அதே போல வடக்கு கட்சிகள் இங்கு போட்டி போடுவது இல்லை என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மூலமாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய கட்சிகள் இங்கு வருகின்ற விஷயங்கள் பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை நாங்கள் இங்கு ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. 1000 ரூபா சம்பளம் என்பது 5 வருஷத்துக்கு முதல்ல கேட்ட சம்பள உயர்வு. ஆனாலும் கூட இதுவரைக்கும் அது கிடைக்காமல் இருக்கின்றது. இன்று விலைவாசிகள் அதிகமாக போய்கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே 1000 ரூபா சம்பளம் கிடைத்தால் கூட அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் அந்த 1000 ரூபா கொடுப்பதற்கான நடவடிக்கை இன்று அரசாங்கம் அமைச்சரவையிலே அங்கீகரித்திருக்கின்றது என்ற விஷயத்தை நாங்கள் பத்திரிகை வாயிலாகவும் ஊடக வாயிலாகவும் தெரிவித்திருக்கின்றோம். இது சந்தோஷமாக வரவேற்கக்கூடிய விஷயம். அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கை எடுக்கும் பொழுது அதற்கு எந்த விதமான அரசியல் பேதமின்றி நாங்கள் அரசாங்கத்திற்கு அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு